சிவாய நம. அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மாதோர்பாகன் மலர்த்தால் மறவாமை வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. நம் சிவாலய அடியார்கள் அமைப்பில் தமிழகத்தில் உள்ள 276 பாடல் பெற்ற திருத்தலங்களில் 85 திருத்தலங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திருத்தலங்கள் காவிரி வடகரை தென்கரையில் அமைந்துள்ளன. இத்திருத்தலங்களை பற்றிய தொகுப்பினை வழங்க உள்ளோம். திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர் இம்மூவரால் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த காவிரி தென்கரை தலமான திருவலிவலம் என்ற திருத்தலத்திற்கு செல்வோமா? இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறை பூண்டி செல்லும் சாலையில் உள்ளது. கோச்செங்கல் சோழன் கட்டிய 71 மாடக்கோயில்களில் இது ஒன்றாகும். கடைச்சென்ற கால சோழ மன்னர்களில் புகழ்பெற்ற கடைசி அரசராக விளங்கிய கோச்செங்கல் சோழன் முற்பிறவியின் பயனாக மறுபிறப்பில் அரசராக பிறந்தவர். இவர் தன் ஆட்சியில் காவிரி வடகரை தென்கரைகளில் 71 மாடக்கோயில்கள் கட்டியதாக வரலாறு சான்று உள்ளது. இவரது கடைசி காலம் கிபி 400 ஆண்டிற்கு முற்பட்டது. ஏன் இறைவன் கோவிலை மாடக்கோயில்களாக கட்டினார்? இந்து சமயத்தில் முக்கிய கோட்பாடு மறுபிறப்பு. இந்த கோட்பாட்டை விளக்கும் வரலாறு. முற்பிறவியில் திரு ஆனைக்காவலில் வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருந்த லிங்கத்தின் மேல் சரிவுகள் விழாவண்ணும் ஒரு சிலந்தி வலை கட்டிய போது வெள்ளை யானை ஒன்று காவிரி தீர்த்தம் கொண்டு இறைவனை வணங்கிய போது வலை கட்டிய சிலந்தியை சிதைத்தது. சிலந்தி கோபத்தில் யானையின் தும்பிக்கு நுழைந்து யானையும் இறந்தது. மறுபிறவியில் சிலந்தி கோச்செங்கல் சோழனாக பிறந்து யானை புகாவண்ணம் மாடக்கோயில்களை கட்டியதாக வரலாறு. கோச்செங்கல் சோழன் இறைப்பணியில் சிறந்து விளங்கி 63 நாயன்மார்களில் ஒருவராக புகழ்பெற்றார். இதற்கு சான்றுகள் சிறுஞான சம்பந்த திருச்சுந்தர தேவாரத்தில் உள்ளன. இறைவன் இருதய கமல நாதேஸ்வரர், இறைவி வளையங்கண்ணி, சூரியனும் கரிக்குருவியும் வழிபட்ட தலமாக விளங்குகிறது. காரமா முனிவர் வழிபட்ட தலம், ஏக சக்கரபுரம், கொன்றைவனம், வில்வவனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. தலமரம் புன்னை மரம். இத்திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் 2 பதிகங்கள் அருளியுள்ளார். அதன் சிறப்பினை சற்று சிந்திக்கலாமா? முதல் பதிகத்தில் இத்தலத்து இறைவன் அடியோர்களின் இடர்களை களைய கணபதியை தோற்றுவித்து அருளினான் என்பதனை பதிவு செய்துள்ளார். மேலும் நரை தோல் சுருக்கம் வராமல் இளமையாக இருக்க அருள் புரிவான் இத்தலத்து இறைவன் என்றும், இப்பதிக கடைப்பாட்டில் இப்பதிகத்தை பாடுபவர்கள் உயர்ந்த வீடு பெற்றினை பெறுவர் என்றும் பதிவிடுகின்றார். 2 பதிகத்தில் பந்து நல்காய் வலிவலம் மேயவனே என்று ஒவ்வொரு பாடலிலும் இறைவனை வேண்டுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை அடியார்கள் தரிசனம் செய்து அத்திருத்தலத்தை இறைவன் அருளை பெறுமாறு அடியார்களுக்கு விண்ணப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.